ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக ரவா தோசை எப்படி வீட்லேயே செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம மைதா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியாக அதே சமயத்தில் கிறிஸ்பியாக ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட்டில் ரவா தோசை செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், டிஐவைஸ், கிராஃப்ட்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசைக்கு தேவையான பேட்டர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, வறுத்த வெள்ளை ரவை. இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அதாவது 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி தயிர் வந்து நல்லா தண்ணியாட்ட இருக்கிறனால நான் 1 கப் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கெட்டி தயிர் இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுமானது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரவை வந்து ஊறி நல்லா மாவு மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம 20 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது இந்த ரவா தோசைக்கு 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் அளவுக்கு இஞ்சியை நல்லா நசுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரவா தோசைக்கு நல்லா காரசாரமான தக்காளி சட்னி கூட பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பச்சை மிளகாய் கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தனி பிளேலிஸ்ட்டாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த ரெசிபிஸையும் செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 10-20 மிளகு இந்த மாதிரி 1-2 நசுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகு சேர்க்கும்போது ரொம்ப பொடியாக சேர்த்துறாதீங்க, 1/2 இடித்து சேர்த்தா போதுமானது. இது கூட நல்லா 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தோசை வந்து நல்லா தின்னாக கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது கூட சாப் பண்ண முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த பிறகு தண்ணியும் சேர்த்துட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி, இதை தோசையை சுட்டெடுக்கலாம். ரவா தோசைக்கு நீங்கள் கல் வந்து ரொம்பவே சூடாக வச்சுக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி நம்ம ஊற்றும்போது நல்லா இந்த மாதிரி ஓட்டோட்டையாக வந்து நல்லா கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி நடுவில் ஊற்றிட்டு தேய்ச்சி விட முடியாது. ரவா தோசைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து தான் நம்ம மாவை சேர்த்துக்கணும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் சுற்றி இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சிம்பிளான டிஃபன் சாம்பார் ரெசிபி இருக்குது, அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரவா தோசை பாருங்கள், ஓரங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம மெதுவாக கரண்டி வச்சு இந்த ஓரத்துலேருந்து திருப்பி விட்டுக்கலாம். தோசை ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் மெதுவாக தான் திருப்பணும். நீங்கள் நார்மல் தோசை திருப்புகிற மாதிரி திருப்பினீங்கன்னா அது பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சூப்பராக காரசாரமான பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு சட்னி ரெசிபி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த சட்னி கூட இந்த தோசைக்கு ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இந்த மாதிரி தோசைகளை சுட்டு எடுத்துக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரவா தோசைக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லா ரெசிபியோட வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
Thanks for watching.